Ninth is learning, and my learning has been a total contrast. I won't say that I underwent continuous training like the Chennai crowd, that's what I would say, because I lived in a suburban locality in Secunderabad, and my learning from my gurus and the natural skill for Nrityanatakams, which I believe is the total grace of God, is why I'm here before all of you all. Initially, it was my mother who initiated me into this art form. Later, for my training with Sri Govindarajan Pillai, I used to travel to Bangalore, learn from him, and it was an individual class during my holidays. Seeing my natural skill for Nrityanatakams, he somehow never objected me from choreographing small pieces and guiding me whenever needed. And later I should say, as I grew up, எனக்கு கலாக்ஷேத்ரா பாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும், நான் கலாசாகரத்தில் பார்த்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சப்படுவேன். அண்ட் தட் வாஸ் த டைம் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் ஃப்ரம் கலாக்ஷேத்ரா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் அண்ட் ஷி கேம் டு செகண்டர்பேட். அண்ட் நான் வந்து அந்த கலாக்ஷேத்ரா பாணியை எனக்கு என்னோட ஆசையினாலே நான் அவகிட்ட போய் கொஞ்ச நாள் கற்றுனேன். Priya Murli Vande, she has asked me to specifically show how I bring out the ayatham, that is the arai mandi in our children. Ingiyum na solliren na vande master kitta kathukkarche and the usual 1100 panla v position la da na kathindradella v da adukaprema ananda kaata vandapodu and kalakshetra banila and the kala piriche and the 180 degrees idache. ஒன் சிம்பிள் ரீசன், நான் இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சப்பறம் வேறு ஒரு பெரிய ஸ்காலர்லி ரீசன் கிடையாது. எனக்கு அந்த பரதநாட்டிய ஆகாரியத்தில் அந்த குழந்தைகள் வந்து அந்த ஃபுல் அரை மண்டியில் உட்காந்து ஆடுறதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் யூஸ்வலாக கற்றுன்றதை விட இன்னும் கொஞ்சம் அரை மண்டி ஜாஸ்தி வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். தட்ஸ் சிம்பிளஸ்ட் ரீசன் அவ்வளோ தான். அதுக்கு வந்து நவ் ஐல் ஜஸ்ட் கால் அப்பான் மை யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூ. சில்ட்ரன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுங்கம்மா. எப்படி நம்ம கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்கோ. இப்போது சில்ட்ரன் இடுப்பில் கை வச்சுக்கோங்க, சம பாதத்தில் நில்லுங்கோ. இப்போ நான் வந்து உங்களுக்கு அரை மண்டிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். உங்கக்கிட்ட என்னது அரை மண்டிங்கிறது என்ன உரக்க சொல்லுங்க. ஏ ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவளுக்கு. A of dance is அரை மண்டி அப்படின்னு. சரி, அரை மண்டி உட்காரும்போது நம்ம உட்காரச்சே எவ்வளோ அழகாக உட்காந்தா அரை மண்டி நல்லா இருக்கும். ஆமாம், பெரிய டைமண்ட், எவ்வளோ பெரிய டைமண்ட் இருக்கோ அவ்வளோ ரிச் இன் அரை மண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவளுக்கு. இப்போ நம்ம வந்து ஓகே, அரை மண்டி உட்காரும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது? பேக், டக் பேக் வச்சுக்கூடாது, டக் பேக் இருக்கக்கூடாது. சம பாதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, அப்படியே அரை மண்டிக்கு போகிறச்ச வயிற்ற உள்ள பிடிச்சி அரை மண்டியை டைட்டாக அழகாக உட்காரணும், அப்படி தானே? அண்ட் வி ஹாவ் ஸ்மால் அரை மண்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இவளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒரு 20 கவுன்ஸ் ஆஃப் அரை மண்டி தே குட் இஸ். ஓகேவா சில்ட்ரன்? 1 2 3 கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Smile பண்ண எல்லாரும்.
1920. சரி, பி ஆஃப் டான்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாட்டியாரமும் பி ஆஃப் டான்ஸ். ஏன்னா முதல்ல அந்த அரைமண்டி அந்த ஸ்தானமும் அந்த நாட்டியாரமும் வந்துடுத்துனாலே நம்மளோட நாட்டியம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆரம்பிச்சனிலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாட்டியாரம்பம் வந்து முதல்லயே எப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் வாட்டை, அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ நாட்டியாரம்பம் பொசிஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது? ஆமாம், ப்ரோக்கன் விங்ஸ். எப்படி ப்ரோக்கன் விங்ஸாக எப்படி இருக்கும் அரைமண்டி? ஆ ஓகே, அப்படி இருக்கும். ஐ மீன் நாட்டியாரம்பம் அப்படி இருக்கும். ஏரோப்ளேன் எப்படி இருக்கும்? ஆமாம், கையும் அப்படி தூக்கப்படாது. எப்படி இருக்கணும்? ஆமாம், ஒரு வில்லு மாதிரி, போ மாதிரி இருக்கணும். சரி, அதையும் காட்டுங்க பார்ப்போம். அழுத்தி சரியாக வச்சு காட்டுறீங்களா? ஸோ சின்ன குழந்தைகளில் இப்படி தான் நான் ஆரம்பிக்கிறேன். சில்ட்ரன், தேங்க்யூம்மா, நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு போங்க உள்ள. இப்போது மூணாவது நாட்டடவு. நாங்கள் நான் வேரியஸ் குருஸ்ட்டு கற்றுண்டதுனாலே நினைக்கிறேன், எனக்கு சிலது தோன்றுறது, சிலது கற்றுண்டது. இன்னும் ரெண்டு அடவு அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சுவசிக்க வச்சு கை மாத்திரம் மாற்றி நாங்கள் பண்ணுவோம். கண்ணா பண்ணலாமா? தள்ளங் குத்தக்க திக்கு தக்கிட்ட தது கிண்ணத்தும் தெய்யும் த த தெய்யும் தாம் 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 தெய்யும் தத்த தெய்யும் தாம் தத்தையும் தாம் செய்யும் தத்தையும் தாம் தக்க தத்திங்கெண்ணத்தும். இது ஒரு விதமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டடவிலேயே இன்னொரு வெரைட்டியும் இருக்குது. இதுலேயும் எங்கள் குருமார்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்வஸ்திகம் அந்த பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இனிஷியலாக கற்றுன்ற வழுவூரில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்னாடி வைப்போம். பட் அகெயின் பந்தநல்லூர் அதுக்கப்புறம் ஆனந்தா காலாடி கற்றுனப்புறம் என்னோடய ஸ்வஸ்திகம் வந்து ரைட் இப்படி ஆகிடுது. கண்டிப்பாக ஐ ஹாவ் டு டெல் யூ அண்ட் ஐ திங்க் மெனி ஆஃப் அஸ் நவ் கலாக்ஷேத்ராவோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்க முடியாது, அதுவும் அடவு பேட்டர்ன்ஸில். இப்போ அடுத்ததுமா இந்த பெண்டோட தளங் குத்தக்க திக்கு தக்கிட்ட ததுங்கிணத்தோம் தெய்யும் த த தெய்யும் தாம் த த தெய்யும் தாம் தெய்யும் த த தெய்யும் தாம் த த தெய்யும் தாம் செய்யும் தத்த தெய்யும் தாம் ரத்த தெய்யும் தாம் செய்யும் தத்த தெய்யும் தாம் ரத்த தெய்யும் தாம் செய்யும் தத்த தெய்யும் தாம் ரத்த தெய்யும் தாம் செய்யும் தக்க தெய்யும் தாம் இதுவும் ஒரு பாட்டன் கத்துண்டது. இதில் வந்து தாகதஜம் தரிதா ததஹதஜம் தரிதா ததி கிட்டத்தோம் தக்க ததி கிட்டத்தோம் தக்கதிக்கு ததி கிட்டத்தோம். இந்த மூமெண்ட் பண்ணுறச்ச கலாக்ஷேத்ரா அண்ட் ஐ திங்க் ஈவன் வித் மை குரு அதை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி பழக்கம் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் நான் மாற்றினது வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் லுக்ஸ் நைஸ் ஆன் தெம் அண்ட் ஐ பேசிக்லி வாண்டட் அந்த பர்ஃபெக்ஷனோடு சேர்ந்து ஒரு அசாத்தியமான கிரேஸ் இருக்கணும். எஸ்பெஷலி வி ஆர் டீச்சிங் நாட்டியம் டு கேர்ள் சில்ட்ரன்ங்கிறதுனால அந்த கிரேஸுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். பண்ணலாமாம்மா? தா ஹத்த ஜம் தரி தாம் தத்த ஹத்த ஜம் தரி தை தத்தி கிண்ணத்தோம் தக்க தத்தி கிண்ணத்தோம் தக்க திக்கு ரத்தி கிண்ணத்தோம் தா ஹத்த ஜம் தரி தாம் தத்த ஹத்த ஜம் தரி தை தத்தி கிண்ணத்தோம் தக்க தத்தி கிண்ணத்தோம் தக்க திக்கு ரத்தி கிண்ணத்தோம். ஸோ
அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன், கண் அசைவலை, தலை அசைவலை, அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் நான் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும், ஐ திங்க் எவ்ரி ஆர்டிஸ்ட் டஸ் திஸ் வித் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நிறுத்திய நாடகத்தில் பண்ணுறச்ச, ஒரு சிவனுக்காக நடராஜருக்காக பண்ணுறச்ச, அந்த மாதிரி டைத்தில் ஒரு பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணதுனால இப்போ முதல்ல இவா நாங்கள் தைக தைக எப்படி கற்றுருக்கோம் ஒரிஜினலாக. அதுவும் இதுவும் ஐ வாஸ் நான் கற்றுக்கிறச்ச, மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறச்ச, நாங்கள் வந்து அவ்வளோ தூக்க மாட்டோம், பந்தனூர் பண்ணி இவ்வளோ தான். அண்ட் ஐ ஷுட் டெல் யூ, சென்னை வந்தப்புறம் நான் அபாய் ஒர்க் ஷாப்ஸும் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அடுவு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், தன்யன் மாஸ்டர் சார், இது நான் உங்கள் டிசைப்பிள் சூரியநாராயண மூர்த்தி சார் பார்த்துட்டு ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட். ஸோ எங்கள் தைக தைகையும் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றின ஒரு விஷயம் இது. இது நாங்கள் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ வந்து அந்த ஐட்டம்காக கொஞ்சம் நான் மாற்றினது பண்ணலாமா? ஸோ ஒரு சின்ன டாஸ் பாடி மூமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்னால, தட் இஸ் இதெல்லாம் நான் கண்டிப்பாக இங்கே சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் இன்னோவேட் பண்ண முடியறதுனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேஸ் இருந்ததுனால தான் இதெல்லாம் பண்ண முடியறது. ஸோ ஆல் ரெவரன்ஸ் டு ஆல் த கிரேட் குருஸ் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஹஸ் ஆக்சுவலி இந்த பாதையை நமக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக.